பாளையங்கோட்டை சிறைச்சாலை சார்பில் நடத்தப்பட்ட கொரோனா விழிப்புணர்வு வாகன பேரணியை சிறைத்துறை டிஐஜி பழனி கொடியசைத்து துவக்கி வைத்தார். சிறைக்குள் செல்போன் புழக்கத்தை கட்டுப்படுத்த தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள மத்திய சிறைச்சாலை சார்பில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு வாகன பேரணியை தமிழக சிறைத்துறை டிஐஜி பழனி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணி பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் தொடங்கி வனரப்பேட்டை வரை நடைபெற்றது. தொடர்ந்து பாளையங்கோட்டை சிறை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மூலிகை தோட்டம் மற்றும் தேனி வளர்ப்பு முறையை டிஐஜி பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார். இதையொட்டி நிலவேம்பு உள்ளிட்ட மூலிகை செடிகளை டிஐஜி பழனி நட்டு வைத்தார். மேலும் சிறை கைதிகளுக்கு காளான் வளர்ப்பு பயிற்சியினையும் டிஐஜி தொடங்கி வைத்தார். பாளையங்கோட்டை சிறைச்சாலை கண்காணிப்பாளர் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு பிறகு டிஐஜி பழனி பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர், தமிழக அரசு உத்தரவின்படி இன்று சிறைத்துறை சார்பில் 4ஆம் கட்ட கொரோனா விழிப்புணர்வு நடத்தப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் 65 பேர் கலந்து கொண்டனர். இதன் மூலம் பொதுமக்களுக்கு மாஸ்க் அணிவது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளோம். மேலும் பாளையங்கோட்டை சிறையில் மூலிகை தோட்டம் மற்றும் தேனி வளர்ப்பு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் மூலம் சிறை கைதிகளுக்கு மன அழுத்தம் நீங்குவதுடன் விடுதலைக்கு பிறகு அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாத்து கொள்ள ஒருவித தன்னம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு சிறை கைதிகளுக்கும் ஏற்படுத்தப்படும். சிறைக்குள் கொரோனா தொற்று பரவலை பொறுத்தவரை வெளியில் சென்று வரும் கைதிகள் மூலம்தான் பெரும்பாலும் தொற்று பரவி வந்தது. ஆனால் கடந்த சில வாரங்களாக தமிழகம் முழுவதும் சிறையில் யாருக்கும் தொற்று பாதிப்பு ஏற்படவில்லை என தெரிவித்தார். தொடர்ந்து சமீப காலமாக சிறை காவலில் உள்ள குற்றவாளிகளுக்கு சிறப்பு கவனிப்பு செய்யப்படுவது குறித்து கேள்வி எழுப்பிய போது, சிறை சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டுதான் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகிறது என தெரிவித்தார். மேலும் கிளை சிறைகளில் கைதிகளுக்கு வெளியிலிருந்து உணவு எடுத்து செல்லப்படுவதாக கேள்வி எழுப்பிய போது, அதை குறித்து எந்த புகாரும் எங்களுக்கு வரவில்லை என தெரிவித்தார். தொடர்ந்து சிறை கைதிகள் இடையே செல்போன் மற்றும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த குழு அமைத்து தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக டிஜிபி பழனி தெரிவித்தார். பேட்டியின் போது பாளையங்கோட்டை சிறை கண்காணிப்பாளர் கிருஷ்ணகுமார் உடனிருந்தார். பகுதியில் இருக்கும் பொழுது சோசியல் டிஸ்டன்ஸோட இருக்கிற அறிவுரை வழங்கப்பட்டு அதை பின்பற்றுவோம். அதே போல் தொகுதியிலிருந்து சமையல் அறைக்கோ இல்லை அலுவலகத்திற்கு ரெமிஷன் அந்த மாதிரி அவங்க இதுக்கு வரும்பொழுது பணி நிமித்தமாக வரும்பொழுது அவங்க மாஸ்க் கட்டாயம் அணிஞ்சிருக்காங்க. எல்லாருக்குமே மாஸ்க் கொடுத்துருக்குறோம். நாங்களே தயார் செய்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச செய்தி தான். ஏற்கனவே சிறைத்துறையில் ஒவ்வொரு சிறையும் அப்ராக்சிமேட்டாக 100,000 அளவுக்கு மாஸ்க்கை உற்பத்தி பண்ணி பொது இதுக்கு சேல்ஸும் சிறைவாசிகளுக்கு பணியாளர்கள் சிறை பணியாளர்கள் எல்லாருக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நிலவரத்தின்படி நம்ம பாளையங்கோட்டை கண்ட்ரோலில் கொரோனா பாதிப்பு எதுவும் இல்லை. இன்னைக்கு ஆரம்பத்திலிருந்து அதாவது அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லலாம் அந்த டேட்டாஸ் வேணும்னா அன்னைக்கு சொல்லிக்கலாம். சிறைவாசிகள் அப்படின்னு பார்க்குறப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 5 பேர் அது வெளியிலேருந்து வந்தது. அப்புறம் இப்போது வர்றது எல்லாமே அந்தந்த சப்ஜெயில்ஸில் தான் நம்ம இயர்மார்க் ஜெயிலாக வச்சு எடுக்கிறோம். அதில் 10 நாள் அங்கே வச்சுருக்கோம். அந்த சப்ஜெயிலில் இருக்கிறவங்க தான் ரிமாண்ட் ப்ரிசனர்ஸ் தான் அது வருது. அந்த வெளியிலேருந்து வரவங்களுக்கு தான் அப்போது அந்த பாசிட்டிவ் ரிப்போர்ட் ஆகுது. அவங்களும் அந்த 10 நாள் நாம் குவாரண்டைன் பண்ணி தான் சப்ஜெயிலிருந்து நம்ம மத்திய சிறைக்கும் மாவட்ட சிறைகளுக்கும் மாற்றோம். ஸோ அந்த டயத்துக்குள்ளாகவே அங்கே கண்டுபிடிச்சி போயிருது. அப்புறம் பீரியாடிக்கலாக 1-2 அப்படி வந்துட்டுருக்குது. இந்த இப்போ அட் ப்ரெசண்ட் அதுவும் இல்லை. ஒரு 1-2 weeks முன்னாடி வரலும் கொஞ்சம் ரிப்போர்ட் ஆச்சு. எப்படி இருக்குன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 5-10 கேஸ் அப்படி இருக்கும். அதுவும் வந்து ஒரு 1 week டைம் தானே, அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கும். குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஒரு பல காரணங்களால் சொல்லப்படுது. இப்போது எல்லாரையுமே நம்ம திருப்திப்படுத்த முடியாது. அவங்கவுங்களுக்கான சுய விருப்பு இருக்கும் இல்லையா, அதன் அடிப்படையில் தான் இது எல்லாமே நடக்கிற விஷயம். ரெண்டாவது, நாம் மட்டும் இல்லை, நிறைய துறை சார்ந்த வேறு துறை சார்ந்தவங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்போது அது சம்பந்தமாக நான் இனிமேல் தான் இப்போ என்கொயர் பண்ணுவேன். நான் அதை என்கொயர் பண்ணி தான் சொல்ல முடியும். வேற பொதுவான இதில் பார்க்குறப்போ சிறைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துருப்பீங்க அவருடைய முன்னாடி அவர் வெளியில் இருக்கிறப்போ இருந்ததும் இப்போ சிறைக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய அப்பியரன்ஸுமே பார்த்துருப்பீங்க. அப்பவே தெரியும் சலுகை நடந்திருக்கா இல்லையா அப்படின்றது. சிறை விதிமுறைக்கு உட்பட்டு தான் எந்த விதமும் செயல்படுத்தப்படும். அது
காரணங்கள் சொல்லப்பட்டது என்னன்றது இப்ப விசாரணை மேற்கொண்டு புகார் மனு எதுவும் வரல. வாய்மொழி உத்தரவு வாய்மொழியா சொன்னாங்க. இல்ல இப்ப பொதுவாவே வந்து இது மாதிரி அலிகேஷன் இல்லாம பணிபுரியன்னு சொல்லுவோம். அது இயல்பான ஒரு அதாவது ரொட்டீனா கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இப்போ அது அந்த காரணங்கள் இப்போ அட்வொகேட்டு பப்ளிக் எல்லாருமே அதாவது அவங்க ஃபேமிலியை கூட இன்டர்வியூக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தது டியூ டு இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கொரோனா COVID-19. இப்போது அந்த பீரியடில் வந்து ஒரு ஒரு ஒருத்தர் வந்து கதவெல்லாம் தட்டி நீ காட்டி ஆகணும் நானும் லோக்கலில் பெரிய ஆள் அந்த மாதிரி எல்லாமே பேசுகிற ஒரு சூழல் வந்தது. அட்வொகேட்ஸ் நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம கொடுத்துருக்குற டைரெக்ஷன் அதுதான். இது அதுலமே இது வேர்ல்டு லெவலில் எபிடமிக்ஸ் அதனால் நம்ம உடனடியாக எதுவும் பண்ணுற முடியாது. அரசு வழிகாட்டுதன்படி தான் எதுவும் செயல்படுத்த முடியும். அப்போது ரொட்டீனாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் திடீர்னு இதுவாகுதுன்றப்போ இவங்களால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாத ஒரு சிலர் அதை வந்து சூழலில் அப்படி கிரியேட் பண்ணி விடுறது. ஸோ அதை அதாவது சொல்கிற அளவுக்கு இவங்க இது பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நேரடியாக வருவாங்க அப்படின்னு. ஸோ அது காரணமாகிருக்கலாம். பொறுத்தவரையிலும் நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து ப்ரிசன் பஜார் மூலமாக உற்பத்தி செஞ்சு விற்கிறது ப்ரிசன் அவுட்லெட் உள்ளார உற்பத்தி பண்ணுறது எல்லாமே அதே மாதிரி கார்டன் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறோம். பொதுவாகவே ஒரு பெட்ரோல் பங்க் ஸ்டார்ட் பண்ண பிறகு இன்னும் நம்ம வேறு காம்படிட்டிவ் மற்ற மாநிலங்களோட சிறைத்துறையோடு ஒரு நல்ல சுமூகமான போட்டி அளவில் தான் இருக்குது. ரெண்டு மூணு இடங்களில் நம்ம பொதுவாக வந்துட்டுருக்குறோம் இது வரலாம். நம்ம அதாவது நம்ம இந்திய அளவில் இந்த துறையினுடைய இது வந்து ரெண்டாவது அல்லது மூணாவது இடத்துல அப்படி வந்துட்டுருக்கோம். ஒரு வருஷம் 14-15 முதல் இடத்துல இருந்தது. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இடங்களில் இருக்குது. அது காரணம் அந்த பெட்ரோல் பங்க்கு தெலுங்கானாலாம் 5-6 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. திகார் அதுக்கு நல்ல ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிற சிறவசம் அடுத்தது நம்ம தமிழ்நாடு இருந்தது. அதாவது அதை நோக்கி லீடிங் இதில் இப்போது டைரக்டர் நம்ம டைரக்டர் ஜெனரலினுடைய டைரக்ஷனில் கைட்லைன்ஸில் இப்போது நல்லாவே பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் லேசன் நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு எந்த டாஸ்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் அதில் பணிபுரியறதுக்கு அப்படின்றது ஒரு 30-50 பேர் அந்த இதோ பொறுத்து அமையும். இந்த மூலிகை பண்ணி கார்டனோடு சேர்த்து நமக்கு ஏற்கனவே 60-60 பேருக்கு போயிட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 20-30 பேர் அரௌண்ட் 100. அதாவது என்னென்னா எல்லாருக்கும் பணி கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு இன்டென்ஷன். மோரோவர் இது இந்த இதனுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால் அட்மாஸ்பியருக்கு சப்போர்ட் பண்ணுறது. நம்ம பொதுவாக நேர்மை இருக்கிற பப்ளிக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறது சிறைத்துறை தலைவனுடைய காவல்துறை இயக்குனர் மற்றும் சிறைகள் சுத்த பணிகள் துறையினுடைய தலைவர் அவருக்கு அவருடைய நோட்டீஸ் கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அதுக்கான ப்ராசஸ்லாம் இருக்குது. அதாவது இந்த ஹாலிடேயில் எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணுறது, அதே போல் இந்த நம்ம என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறோமோ அதை மக்களுக்கு தெரிவிக்கிற மாதிரியான இதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி அவர் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது சப்மிட் பண்ணும். அதுக்கப்புறம் அவர் செல்போன் கேமர் இருக்கு. வேற நாம இந்த அரசு வழிகாட்டுதலின் படி இப்போ எல்லாரும் தொலைபேசியில பேசுறதுக்கும் வீடியோ கால் எல்லாமே அலோவ் பண்ணியிருக்கிறதுனால அது மேக்ஸிமம் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடுச்சு. அந்த நெசசிட்டியாக ரைஸ் ஆகுது. தேவை இப்போலாம் வந்து அது அவசியம் இல்லை. அந்த நிலைமையில இருக்கு. அதை தாண்டி இப்போ வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான டீம் இருக்குது ஃபாலோ பண்ணி மற்ற இதுவும் கொஞ்சம் எப்போவுமே இது ரொட்டீன். நம்ம காண்ட்ரா பேண்ட் உள்ள போகாமல் பார்க்கறது அது இப்போ அதற்கான பிரத்யேகமாக அப்புறம் மெயின் கேட்டில் வந்து டீம் போட்டு அதை பார்த்துட்டு இப்போது இங்கேயும் பார்த்துட்டு இருக்கிறோம். அது தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. அந்த மாதிரி